ஹே மைலவுஸ் இன்னைக்கு நம்ம படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான சர்மாஜி பேட்டி அப்படின்ற பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தில மட்டும் தான் வெளியா இருக்கு இந்த பட ஒரு ஃபீல் குட் படங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் வயசுக்கு வந்துட்டாங்க நம்ம மட்டும் வயசுக்கு வரவே இல்ல நம்ம கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் டைமே ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒரே அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நான்கு பெண்களுடைய கதையை நம்ம கிட்ட காட்டுவாங்க இந்த நான்கு பெண்களுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஒரு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது என்ன அப்படின்றத நீங்களே இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்வாதி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவளாக ஃபீல் பண்ணுறா அதனால் அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி காலையிலேயே டாக்டர் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஆஃப் டே லீவ் சொல்லிட்டு டாக்டரும் கம்ப்ளீட்டாக சுவாத்தியை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீ நார்மலாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை நல்லா செக் பண்ணி பாருங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சுவாதி டாக்டரையே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க சுவாதியோட அம்மா ஜோதி இருக்காங்க இல்லையா அவங்க டீச்சரா இருந்துட்டு இருக்காங்க உன்னால எனக்கு ஆஃப் டே லீவு அது மட்டும் இல்லாமல் டாக்டருக்கு வேற ஃபீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்குது ஆனால் காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீயே காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது சுவாதி கிட்ட ஹெல்மெட் கொடுக்குறாங்க முன்னே சுவாதியோட முடியெல்லாம் களைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த ஹெல்மெட் போட்டால் இன்னும் களைஞ்ச மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இப்போ கிரண் அப்படின்ற ஒரு லேடியோ கட்டுறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கணவரோட வந்து ஒரு ஒன் இயர் ஆகுதுங்க கிரணோடைய கணவர் எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துகிட்டு நம்ம கிரண் சொல்கிறாங்க வீட்லேயே இருந்து எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அதனால் நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம் ஒரு ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் லண்டன் போகலாமா அப்படின்னு கேட்க கணவர் எதுவுமே சொல்லவே இல்லை சரி இந்தியாக்குள்ளேயே எங்கேயாவது போய்ட்டு வரலாமா அப்படின்னு கேட்க அதுக்கும் கணவர் எதுவுமே சொல்லலை அட்லீஸ்ட் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கும் கணவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை நம்ம கிரணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கிரணுடைய கணவர் கிரண் பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாரு சுத்தமா டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாருங்க கிரனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட பேரு குருவின் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்வாதி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தோம் அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்க இந்த குருவின் குருவினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன அப்படின்னா ஹேர் ஸ்டைல் குருவினோட ஹேர் நித்திய கவர் பண்ற மாதிரி இருக்கு இவளுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க இவளுடைய ஹேர் பாத்தீங்கன்னா அப்படியே தலையில படுக்க போட்ட மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாவே தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் ஆசை ஆனா அவளுக்கு ஷார்ட் ஹேர் அப்படின்றதுனால சுத்தமா அது செட்டே ஆக மாட்டேது நிக்கவும் மாட்டேது கண்ணாடி முன்னாடி நின்று இவளுடைய ஹேர் கூட போராடுறதே ஒரு பொழப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க அங்கே கட் பண்ணால் தான்வி அப்படின்ற ஒரு பொண்ணை கட்டுறாங்க இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க தான்வி பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேலண்டான ஒரு பொண்ணு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்றது தான் கனவு எல்லார பற்றியும் சிம்பிளாக ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்வாதியோட அம்மா ஜோதி இருக்காங்க இல்லையா டீச்சராக இருந்துட்டு குருவினுடைய அம்மா கிரண் இருக்காங்க அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அதே சமயம் சுவாத்தியோட அப்பா ஒர்க் போயிட்டு தாங்க இருக்கிறாரு அவருக்கு ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்றதுனால சுவாத்தியோட அம்மா எல்லா வேலையுமே ஸ்வாதியோட அப்பா கிட்டேயே கொடுத்துட்டு காலையில் சீக்கிரமாகவே ரெடி ஆகி அவங்களோட ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆக்சுவலாக சுவாத்தி லேட்டாக லேட்டாக எழுந்திருக்கிறதுனால தினமும் ஸ்கூல் வேனை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்கூல் வேனை மிஸ் பண்றதுனால வேன் ஃபீஸ் தான் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அதனால சீக்கிரமா அவளை ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்புறம் ரேட்டை பிடிக்கிறதுக்காக வீட்டில் ஒரு ட்ராப் வச்சிருக்கேன் அது என்ன ஏதுன்றத செக் பண்ணிருங்க அப்படின்னு எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுவாத்தியோட அம்மா சுவாத்தியோட அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்ப சுவாத்தியை எழுப்பி விட்டா இவ எழுந்திருச்சு வாஷ்ரூமில் போய் டவலை விரிச்சு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா அதுக்கப்புறம் சுவாத்தியோட அப்பா திட்டுறாரு சீக்கிரம் ரெடியாக அப்படின்ட்டு சுவாத்தியும் ஆக ஆரம்பிக்கிறா சுவாத்திக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குங்க தங்கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் பெரிய மனுஷி ஆகிட்டாங்க அவங்களோட உடலமைப்பு நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரியே தெரியிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டா இந்த ஹெல்மெட் போட்டு கழட்டினதுல இவளுடைய ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது அதை பற்றி நம்ம ஸ்வாத்தியோட அப்பாவும் கேர் பண்ணுறதில்ல சுவாத்தியோட அம்மா ஸ்வாத்தியை சுத்தமாகவே கேர் பண்ணுறதில்ல அப்படின்றது இதுல இருந்து தெரியுது ஆக்சுவலாக சுவாத்தியும் ஸ்வாத்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு குருவீனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய செக்ஷனில் எண்பது பொண்ணுங்க படிக்கிறாங்க இந்த எண்பது பொண்ணுங்க இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் தவிர எல்லா பொண்ணுங்களும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏஜ் அட்டன் பண்ணல அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போல எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அதனால அம்மா கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்டையும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் செக் பண்ணி பார்த்த டாக்டர் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஏன் நான் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த ஸ்வாதி இப்போ குருவின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காமிச்சு அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண தான் ஸோ நம்மளும் ஏஜ் அட்டன் பண்ணாதான் அந்த பொண்ணு மாதிரி அழகாக இருப்போம் போல அப்படின்னு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வழக்கம் போல சுவாத்தியோட அம்மா எல்லா வேலையுமே தன்னுடைய கணவர் கிட்ட காலையில ஒப்படைச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா ஒருத்தர் ஒருத்தர் நேரத்தை ஒதுக்கிக்கிறதே கிடையாதுங்க அங்க கட் பண்ணா கிரனோட ஃபேமிலியை காட்டுறாங்க கிரண் பாத்தீங்கன்னா காலையிலே குருவீனுக்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டாந்து கொடுக்கும்போது பல இன்விடேஷன்ஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க அது என்ன இன்விடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குருவின் வாங்கி பார்க்கும்போது தான் குருவினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக குருவினுக்கு கொஞ்ச நாளில் பர்த்டே வர போகுதுங்க அதனால நீயான் பார்ட்டி ஒன்று அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கான டெக்கரேஷன் எல்லாத்தையும் பண்ண போகிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன்ஸ் எல்லாத்தையுமே குருவின் வாங்கிட்டு சாப்பாடு வாங்காமல் கிளம்பிடுறா அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் தங்கியிருக்கிற நம்ம தான்வி தான் அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா நம்ம கிரண் இருக்காங்க இல்லையா இவங்க கிராமத்தில் இருந்து வந்தவங்க நாலு மனுஷங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் எல்லாத்துக்கூடையும் ஜோவியிலாக பழகணும்னு ஆசைப்பட கூடிய ஒரு ஆள் கிரண் கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஆளே இல்லைங்க அங்கே கட் பண்ணால் தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற லெவலுக்கு ரெண்டு பேரும் அப்படி அன்பை பரிமாறிப்பாங்க நம்ம தான்மியோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க கூட கமிட் ஆயிடலாம் அப்படின்ற லெவலுக்கு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமா ஹாப்பியான கப்பிலாக இருந்துட்டு இருக்காங்க நம்ம தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா இவர் வந்து இப்போதைக்கு இந்த ஆட் ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு பெரிய படத்தில் கமிட்டாக நீண்ட நாட்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே கட் பண்ணால் ஸ்கூலில் கட்டுறாங்க சமீர் அப்படின்ற ஒரு பையன் நம்ம சுவாதி கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுக்குறான் அந்த லவ் லெட்டர் வாங்கும்போது சுவாதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்குலாம் லவ் லெட்ரு வந்திருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லவ் லெரு நம்ம குருவீனுக்கு வந்த லெட்ரு குருவின் கிட்ட கொடுக்க எனக்கு சமீர் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு குருவின் சொல்கிறா ஆனால் எனக்கும் சமீர் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் உனக்கு இந்த லவ் லெட்டர்லாம் வருது பார்த்தியா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு லவ் லெட்டர் வந்தது கிடையாது யாரும் என்கிட்ட வந்து பேசினது கூட கிடையாது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு இதுக்கெல்லாம் ஆசை இருக்குது தெரியுமா அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் கொஞ்ச நாளில் இந்த ஸ்டேஜ் ட்ராமாலாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான பிராக்டிஸ்க்கு இவங்க எல்லோரும் ஒன்று இருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எல்லாரையும் உட்கார வச்சு அவளுடைய ஏஜ் அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை பார்த்தீங்கன்னா இந்த குர்வீனும் நம்ம சுவாத்தியும் வாயை பொழந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சுவாதி குருவின் கிட்ட ஒரு கேள்வி கேட்க உடனே இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்க இவங்க ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கிரியேட் ஆகுதுங்க இப்படி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா தப்பு தப்பா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவம் வந்துருது அங்கு எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு இப்படி ஆக்ட் சொல்லிட்டு சும்மா சொல்லி பார்த்தா பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டாஃபுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது நீ அந்த அங்கிள் ரோல் பண்ணுற அப்படின்னு அந்த அங்கிள் ரோலை சுவாதி கிட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் சுவாதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ இப்போ ஸ்வாதியும் குருவியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது குருவின் அங்கே விளையாடிட்டு இருக்க ஒரு பையனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா உனக்கு என்ன அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சுவாதி கேட்க இல்லை அந்த பையனுக்கு கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துருச்சு ஆனால் எனக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகவே மாட்டேது அப்படின்ற மாதிரி இந்த குருவின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ சுவாதி சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதே வந்து சுவாதிக்கு திட்டு உள்ளது இப்படி தான் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பியா அப்படின்ட்டு உடனே சுவாத்தியா அம்மாவோட பேக் செக் பண்ண ஆரம்பிக்கிறா பார்த்தா இவ சொல்லிவிட்ட முக்கியமான விஷயத்த அவங்க அம்மா மறந்துட்டே வந்துட்டாங்க ஆக்சுவலாக சுவாதியோட ஸ்கூலில் நாளைக்கு எல்லாரும் குரூப் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறாங்க அதுக்காக இவ புது யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தா ஆனால் அவங்க அம்மா மறந்துட்டாங்க எல்லாரும் நாளைக்கு புது யூனிஃபார்மில் இருப்பாங்க நான் மட்டும் பழைய யூனிஃபார்மில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா லாலிபப் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க நான் இன்னும் சின்ன பொண்ணு இல்லாமா ஏமா நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி நம்ம சுவாதியா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோஸை எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம கிரணை காட்டுறாங்க கிரண் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனிமையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு வெளியே போகிறாங்க கடையில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க அவங்க கிட்ட பேசலாம்னு நினச்சா அவங்களும் பேச்சு கொடுக்கவே மாட்டேன்றாங்க அப்புறம் கணக்காரர்கிட்ட பேசினா அவரும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு இவங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல விசாரிச்சுப்பாங்க போல் இந்த மும்பை மாநகரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பேசவே மாட்டேன்றாங்க எல்லோரும் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிரண் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரோட்டில் தாத்தாங்கெல்லாம் உன்னா உட்காந்து சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட

தனிமை உணர ஆரம்பிக்கிறாங்க வீட்டு மாடியில் நின்றுட்டு இருக்கும் பக்கத்து பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட்டுங்க இவங்க ஒரு சூப்பர் கேர்லாக உருவாகி அப்படியே பறந்து போய் அங்கே இருக்கிறவங்களோட உயிரை எல்லாம் காப்பாற்றின மாதிரி இவங்களுக்குள்ள இவங்களே இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான்வி தான்வியோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஆட் ஷூட்டில் நடிச்சிருக்கிறான் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக பட வாய்ப்பெல்லாம் வரவே கிடையாது தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறான் அதே சமயம் தான்வி வந்து கிரிக்கெட்ல ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா இந்த தான்வியோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ ஈடுபாடெல்லாம் கிடையாது தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தான்வியை ஒரு கேலிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறான் ஆனால் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாய் மாதிரி தான் வந்து ரியாக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தான் கிரிக்கெட் ஆட விடுவானா அப்படின்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க அங்கே கட் பண்ணால் இப்போ ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்துருக்கு அந்த ஃபங்க்ஷனில் எல்லோருமே போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க குறிப்பாக நம்ம சுவாதி பார்த்திங்கன்னா அந்த அங்கிளோடைய கதாபாத்திரத்தை கதப்பாத்திரத்தை நல்ல முறையிலேயே நடிச்சுட்டு வந்துடுறா அப்போ தான் பார்த்திங்கன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஆக்சுவலாக எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு ஆனால் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ண மாட்டேன்றேன் என்ன தான் ப்ராப்ளம்னு தெரியலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்போ தான் ஸ்வாத்தியோட ஃப்ரெண்டான குருவின் அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் நான் ஒரு ரெண்டு மாதமாக நான் அவங்க கிட்டேருந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலாம் அந்த விஷயத்த சொன்னால் சுவாதி ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லாமல் இருந்திருக்கிறா இந்த விஷயத்த கேட்கும்போது சுவாதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் பெரிய மனுஷி ஆகிட்டாங்க நான் மட்டும்தான் இன்னும் ஆகாமல் இருக்கேன் அப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நான் நார்மல் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா அதுக்கு குருவின் இருந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது நார்மல் நார்மல்னால் உனக்கு கிடையவே கிடையாது நீ ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் அட்வைஸ் ट्रिका ஸ்வாதி இருந்துட்டு இனிமேல் நீயும் கூட பேசாத இவ்வளோ நாள் நீயும் நானும் ஒன்று அப்படின்ட்டு இருந்தோம் இப்போ நீயும் வந்து நார்மல் நான் தான் அப் நார்மலான பொண்ணு கூடலாம் பேசாத அப்படின்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்போ தான் அன்எக்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது ஆக்சுவலாக இவன் அந்த ஃபங்க்ஷனில் அங்களுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தா இல்லையா அந்த கதாபாத்திரத்தை இவன் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்ட்டு இவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது இவளுக்கு மெடலு அப்புறம் விருது எல்லாமே கிடைக்கிதுங்க ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வரவே இல்லை இவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆக்சுவலாக நைட்டு தான் வந்து அவங்க அப்பா பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு இதில் நம்ம சுவாதிக்கு ரொம்பவே கோவம்

இருக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இப்போ சுவாதி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கப்பல்லாம் அடிச்சிருக்கிறார் இல்லையா இதை நினச்சி சுவாத்தியோட அம்மா ஜோதி பெருமைப்படுறாங்க ஆனால் சுவாதிக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க இது வரைக்கும் தான் மனசில் இருக்கக்கூடிய மொத்த கோவத்தையும் தன்னுடைய அம்மா மேலே காமிச்சிட்றா ஏமா மற்ற பொண்ணுங்களுடைய எல்லாம் வந்து அவங்க பொண்ணு மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்துகிட்டு இருக்காங்க நீ இது வரைக்கும் என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசியிருப்பியா எனக்கு கேர் பண்ணியிருப்பியா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அதான் அவனுடைய அப்பா எல்லாம் பண்ணுறாருல்ல அப்படிங்கம்போது அப்பா பண்ணுறது இருக்கட்டும் ஒரு பொண்ணோடைய அம்மாவாக நீ என்னமா பண்ணிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் வயசுக்கு வந்துட்டாங்க நான் இன்னும் வயசுக்கு வரல நான் ஒருத்தி தான் வயசுக்கு வரல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு கிளம்பி வர பொண்ணுடைய அம்மாக்கள் அவங்க பொண்ணை அழகாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நான் எப்படி தலையை வச்சுட்டு போறேன் எப்படி முகத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் என்னமா கேர் பண்ற சரி அதெல்லாம் விடு மியூசிக் கிளாஸில் போய் உட்காந்தா ஷூவை கழட்டி விடும் போது சாக்ஸ் ஓட்டையா இருக்கு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க நீ என்னோட சாக்ஸை கூட கவனிக்கிறது இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஸ்வாத்தியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாருமா நானும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது பண்ணுறதுக்காக தானே நீ என்னையும் புரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கும் போது ஏமா அப்பாவோட சேலரியை கால்குலேட் பண்ணாலே ஸ்கூல் ஃபீஸை ஈஸியாக கட்டிட முடியும் நீ ஏமா என்ன கேரி பண்ணிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி சண்டை போட ஆரம்பிக்கிறார் சுவாதியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு கெரியரும் முக்கியம் நான் கெரியர்லேயும் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் அவங்க கண்ணுக்குலாம் தெரியவே மாட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம சுவாதி கேள்வி மேலே கேள்வி கேட்குறா இது எல்லாமே கொஞ்சம் சுவாதியோட அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கப்புறம் கொஞ்சம் சுவாதி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே கட் பண்ணால் தான்வி இருக்காங்க இல்லையா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி கடினமாக இருக்குது ஏன்னா தான்வியோட பாய் ஃப்ரெண்டு தான்வியா ஒரு கேர்ள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறான் ஆனால் தான்வி ஸ்போர்ட்ஸ் பெர்சன் அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஹேரை கரெக்டாக வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பிடிக்கவே இல்லை அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கணும் கிரிக்கெட்ல எப்படியா தன்னோட திறமைய நிரூபிச்சு மும்பை டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு ஒத்துப்பானா அப்படின்றது அவங்களுக்கு டவுட்டாகவே இருக்கு இப்போ நம்ம குருவினுடைய பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா நீங்களே வந்திருக்கீங்க எப்போதுமே உங்கள் கணவர் தானே வருவார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜோதிக்கே கஷ்டமாக தான் இருக்குது அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்ததுனால நானே வந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பார்ட்டி நடக்கிற எல்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் நானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம குருவினுடைய அம்மா கிரண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போவே நம்ம ஜோதி கேட்குறாங்க ஆக்சுவலாக குருவின் உங்ககிட்ட சண்டையெல்லாம் போடுவாளா அப்படின்ட்டு அதுக்கு கிரண் சொல்கிறாங்க அவளுக்கு என்கிட்ட பேசுறது கூட டைம் இல்லை எங்க போய் என்கிட்ட சண்டை போட போறா அப்படின்னு மாதிரி அவங்க அவங்க பிரச்சனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்ட அன்பா பேசுகிறது கூட யாரும் இல்லை அப்படின்னு கிரணுக்கு ஒரு ஃபீலிங்குங்க அப்புறம் எனக்கு ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இருங்க ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம கிரண் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் கிரண் தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை வச்சுட்டு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால நானும் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல கிரணோடைய கணவர் பார்த்திங்கன்னா கிரணை என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை பாசிட்டிவாகவோ கிரண் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவோ எதுவுமே பேச மாட்டேன்றாரு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்காரு அது கிரணுக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துது எந்தளவுக்கு அப்படின்னா தன்னுடைய கணவருக்கு விஷமே வச்சிடலான்ற லெவலுக்கு கோவம் வருது பட் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா ஜஸ்ட்டு நினச்சி மட்டும் பார்த்துட்டு விட்டுறாங்க இப்போ நம்ம சுவாத்தியோட அம்மா ஜோதி பார்த்திங்கன்னா தன்னோட கணவர் கூடையும் பொண்ணு கூடையும் கரெக்டாக எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோனில் ரிமைண்டர்லாம் செட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம ஜோதியோட கணவருக்கே புதுசாக இருக்குது இப்ப கிரனுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு கிரனுடைய கணவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு அதனால அவர் ஒர்க் பண்ற இடத்துலயே இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு சர்பிரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஒரு எட்டு மணிக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லோருமே நம்ம கிரனை குருகுருன்னு பாக்குறாங்க அப்பதாங்க தெரிய வருது கிரனுடைய கணவர் ஆறு மணிக்கே கிளம்பி போயிட்டாரு ஆனா அவர் வீட்டுக்கு வரவே இல்லை அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போதுதான் கிரனுடைய கணவர் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கிறதா தெரிய வருது அங்க போய் என்னோட கணவருக்கு சர்பிரைஸ் பண்ணணும் நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது போது அங்க இருக்கிறவங்க அலோ பண்ண மாட்டேன்றாங்க ஆனா ஆனால் கிரண் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க ஒரு சின்ன துண்டு சீட்டில் இந்த நம்பர் ரூமில் தான் அவங்க தங்கியிருக்கிறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம கிரணும் போயிட்டு காலிங் பில் அடிச்சுட்டு ஒழிஞ்சு நின்றுக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது கிரணோடைய கணவர் வேற ஒரு பொண்ணு கூட அங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு மனசு கேட்க முடியாமல் அந்த ஹோட்டலோடைய ஹைட்ல இருந்து அப்படியே கீழே குதிச்சு செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிரணுக்கு தோணுது பட் அதையும் கிரண்னால் பண்ண முடியல ஆல்ரெடி மன உளைச்சலில் இருந்த கிரணுக்கு மீண்டும் மீண்டும் மன உளைச்சல் வந்து சேர்ற மாதிரி ஆயிடுது ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சுவாதி இருக்கா இல்லையா மற்ற பொண்ணுங்க மாதிரி நம்ம ஹேர் இல்லை ஒரு மாதிரி கச்சா முஜான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் எடுத்து அந்த ஹேர் அயன் பண்ணி அது இன்னும் மோசமானதாக மாறிடுது இந்த டைமில் தான் நம்ம சுவாத்தியோட அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணாடி முன்னாடி நின்று அவளுடைய முகத்தை பார்க்குறா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்புறம் கிரண் பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கிரணுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஜோதி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ஸ்வாதி அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஸ்வாதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அம்மா நம்ம கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க ஆனாலும் சுவாதிக்கு அவங்க அம்மா மேலே கோவங்க நான் ஏன் இந்த மாதிரி ஹுடி போட்டிருக்கேன் நான் ஏன் தலையை மறைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏன் எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மேலே பயங்கர கோவப்படுறா ஆனால் ஜோதி என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணுக்கு நம்மள பிடிக்கல போல அதாவது நம்மள வெறுக்கிறதே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினைச்சிக்கிறாங்க ஆனால் சுவாத்தியோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்கும்போது அம்மா நம்மளை பற்றி சுத்தமாக கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ தான்மியோட ஃப்ளாட் தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் வந்துருக்கான் ரெண்டு பேரும் நார்மலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணால் எல்லோரும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்கும்போது அப்போ தான் தான் பாய் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தில் ஹீரோ ரோலே கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் தான்மியும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஆனால் அந்த ப்ரொப்போஸலை ஏத்துக்கிறதுக்கு தான்மிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதுக்கு பாய் ஃப்ரெண்டு சொல்கிறான் இப்போதைக்கு நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கமிட்மெண்ட் லைஃப்க்குள்ள போயிடலாம் அப்படிங்கம்போது ஓகேன்னு சொல்லலை நோன்னு சொல்லல அவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்க அதை எசனி எடுத்துக்கிட்டு தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறான் தான்விக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குங்க காரணம் என்னன்னா தான்வியோட பாய் ஃப்ரெண்டு தான்வியோட அந்த கெரியரையும் ட்ரீமையும் விட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறதெல்லாம் விட்டு அப்படின்ற மாதிரி தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான்வி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கிரண் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்லாம் வச்சு ஒரு ஃபெஸ்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க அதாவது இந்த ஃபுட் ஃபெஸ்ட் மாதிரி அவங்க கிராமத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க பட் இது வரைக்கும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதில்லை தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஸ்வாத்தியோட அம்மாவோட இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாதியோட அம்மாவுக்கு விருதுகள்லாம் வழங்கி இவங்களை கௌரவிக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது இவங்க அம்மா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்துட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயமே ஸ்வாதிக்கு அப்போ தான் புரிய வருது ஸ்வாதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டமே அப்படின்ட்டு ஆனால் ஸ்வாதியோட அம்மா பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக வந்து என்னோட கணவனும் என்னோட பொண்ணும் என்னோட ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் நாலு பேர்த்தோட லைஃபை மாற்ற முடியுது அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க நம்ம ஸ்வாதி ரொம்ப கில்டா ஃபீல் பண்ணுறா ஸோ அம்மா இத்தனை விஷயங்களை வெளியில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தெரியாமல் அம்மா இப்படி கஷ்டப்படுத்திட்டமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்புறம் சுவாதி ஸ்கூலுக்கு போகிறா ஸ்கூலுக்கு போயிட்டு தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான குருவின் கிட்ட இந்த மாதிரி என்னோடய அம்மா முன்ன மாதிரிலாம் கிடையாது ரொம்ப கூலாக இருக்காங்க எல்லாத்தையும் பக்காவாக ஹேண்டில் பண்ணுறாங்க எனக்கே இப்போ அம்மா பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாதி ஏஜ் அட்டன் பண்ணிடுறா சுவாதி ஏஜ் அட்டன் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா அவளுக்கே தெரியல குருவின் தான் பார்த்து இந்த விஷயத்தை சொல்லி அவளை வந்து வாஷ்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவாதிக்கு அவ்வளோ சந்தோஷம் இதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்லாம் மாறிடும் நானும் பார்க்க நல்லா இருப்பேன் எனக்கும் லவ் லெட்டர்ஸ் வரும் நானும் எல்லாத்தையும் சைட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போதான் குருவின் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாள் எனக்கு எந்த பையன் மேலேயுமே இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது ஒரு வேலை நான் வந்து பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வீட்டுக்கு போய் கிரண் கிட்ட அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஆனால் அவங்க அம்மா டக்குன்னு ஹேர் ஜெல் எடுத்து கொடுத்து உன்னோட பிரச்சனையே இந்த ஹேர் தான் இந்த ஹேர் ஜெல் அப்ளை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைலை வச்சுக்க அப்படின்னு சொல்ல உடனே குருவினும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு வந்திருக்கா அங்கே கட் பண்ணால் நம்ம தான்மியை காட்டுறாங்க தான்மி அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி இந்த பையன் அப்ரோச் பண்ணுறாமா இந்த பையனுக்காக என்னோட கெரியரை விட முடியுமா அப்படிங்கும் போது அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கபடியில் ஒரு பிளேயராக இருந்திருக்கிறாங்க அவங்க அப்பாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான்வி நிறையா விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா நீ கிரிக்கெட்டை விட்டுரு எல்லாத்தையும் விட்டுரு எனக்கு தான் பட வாய்ப்பு வந்துருச்சுல இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் தான்விக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நம்ம கிரண் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர்கிட்ட போயிட்டு என்னதான் பிரச்சனை அப்படின்றத டேரெக்டாக பேசி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கணவர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ உன் மேலே இருந்த அட்டாச்மெண்ட்டே போயிடுச்சு உங்ககிட்ட சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கிரணை ஒதுக்கி வச்சிட்றாரு கிரணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே ஃபீல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக இருந்துடுறாங்க ஆனால் தான்வியா இனிமேல் கிரிக்கெட் ஆட வேணாம் அப்படின்னு தான்வியோட பாய் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் இல்லையா ஆனால் தான்வி பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஆடுறதுக்காக போயிடுவாங்க ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துப்பாங்க அப்போ தான்வி பார்த்திங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக சேர் பண்ணிட்டு இருப்பாங்க தன் அறியாமையே தான்வியோட பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமாக சேர் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்காக நம்ம தான்வியோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வரும்போது தான்வி ஓப்பன் அப் இதுதான் நான் எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கு எப்படியாவது மும்பை டீம்ல செலக்ட் ஆகி மும்பைக்காக நான் விளையாடணும் அப்படின்ட்டு உனக்காக நான் கிரிக்கெட்டை விட்டுட்டு வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி கேலியெல்லாம் இருக்க முடியாது எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு ஸோ நீ நல்ல பையன்தான் இல்லைன்னெலாம் சொல்லல உனக்கு ஏற்ற ஒரு பொண்ணு கிடைப்பா நீ அந்த பொண்ணு கூட நீ எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமா இரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு நம்ம தான்வி கிளம்பிடுவாங்க அப்புறம் கிரண் இருக்காங்களையா அவங்க ஓனா இந்த ஃபெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்து ஸ்டால் மாதிரி வச்சு பண்ணுறது அதை வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க திடீர்னு ஒரு நாள் அது பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க நம்ம கிரணும் பார்த்திங்கன்னா பிஸியான ஒரு ஆளாக வந்து மாற ஆரம்பிப்பாங்க அப்புறம் சுவாத்தியோட அப்பா பார்த்தீங்கன்னா சுவாத்தியை பார்த்தீங்கன்னா நீ அம்மாவெல்லாம் இனிமேல் தொந்தரவு பண்ணாத நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சுவாத்தியும் சரின்னு கேட்பா அந்த வழியாக ஒரு பஸ் ஒன்று போகும் அந்த பஸ்ஸில் சுவாத்தியோட அம்மா ஒர்க் பண்ணுற ஸ்கூல் விளம்பரம் இருக்குங்க அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாத்தியோட அம்மா ஃபோட்டோவும் இருக்குது அதை பார்க்கும்போது சுவாதிக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்கும் ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பி வருவாள் இது வரைக்கும் முகம் கொடுத்து கூட பேசாத கிரணோடைய கணவர் ஃபோன் பண்ணி பேசுவார் அப்பா கிரண் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிஸியாக இருக்கேன் எல்லோரும் போலையும் நான் பிஸியாக இருக்கேன் அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் எப்போ நீ நீங்கள் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களோ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பேசுகிறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுவாங்க அங்கே கட் பண்ணால் ஸ்கூலுக்கு போனேன் நம்ம சுவாத்தியும் குருவீனும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க சுவாதிக்கு அவளோட பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு குருவீனுக்கு பார்த்திங்கன்னா அவளோட ஹேர் ஸ்டைலும் நார்மல் ஆகிடுச்சு நம்ம தாமி பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரியே மும்பை டீமில் செலக்ட் ஆகி மும்பை டீமுக்காக ஆடுவா இதோட ஹாப்பி என்டிங்காக இந்த படம் முடியுதுங்க ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வெடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டே கேர் அண்ட் சியர்ஸ்